இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸ் யூனிட் 1ல், அதாவது அலகு 1ல எடுத்துக்காட்டு 1.3 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என், 1 <x>4. பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ, 0 <r>= x>2. மற்றும் சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என், x>3 என்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஏ கிராஸ் பி, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கலாம். முதல்ல ஏவோட வேல்யூ பார்க்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படின்றது என்ன அப்படின்னா இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் தமிழில், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இயல் எண்கள், இயல் எண்கள் அப்படின்னாவே எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 1, 2, 3, அதாவது 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது அதுக்கு எல்லாம் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்லுவோம், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயல் எண்களில் என்ன சொல்லுறாங்க, ஏல எக்ஸ் வந்து இயல் நம்பரில் இருக்குது, ஆனால் எதுலேருந்து எது வரைக்கும்னா 1 விட அதிகமாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்குன்றாங்க. இப்போ 1 விட அதிகம் அப்படின்னா, இப்போ இங்கே ஈக்குவல் போட்டால் மட்டும்தான் நம்ம 1 கன்சிடர் பண்ணணும். இங்கே ஈக்குவல் இல்லைன்றதுனால 1 விட அதிகம் அப்படின்னும் போது கண்டிப்பாக 1 நம்ம அதில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ என்ன எழுதலாம், 2 கண்டிப்பாக இருக்கும், 3 இருக்கும், ஆனால் 4 விட கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 விட அதிகம், 4 விட கம்மின்னும் போது எது மட்டும்தான் வரும், 2, 3 மட்டும்தான் வரும். 1 விட அதிகம்னும் போது 2 வரும், 4 விட கம்மின்னும் போது 3 வரும். ஓகேங்களா, இதுதான் என்னதுன்னா ஏயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்கு பார்க்கலாம். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ அண்ட் 0 <r>= இங்கே ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும், <r>= x>2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டபுள்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். டபுள்யூன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம், அதாவது முழு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் என்ன சொல்லும், முழு எண்கள். முழு எண்கள் அப்படின்னு எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, 0 ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டே போகிறது என்னன்னு சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 0 ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது 0 விட கம்மியாக இருக்கலாம். இப்போ இந்த ஈக்குவல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 0 அல்லது 0 நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு 0 வரும். 1 அதாவது 2 விட கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ 1 கண்டிப்பாக இருக்குது, ஆனால் 2 வராது. ஏன் அப்படின்னா, 2 விட கம்மியான எண்ணாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 0, 1 அப்படின்றது தான் பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0, 1. இப்போ சியோட வேல்யூ பாருங்கள். சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சி எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்கள். எக்ஸ் வந்து கண்டிப்பாக 3 விட கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ எதெல்லாம் வரும், 1 வரும், 2 வரும், 3 வராது. ஏன் அப்படின்னா, 3 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். இயல் எண்கள் 1லிருந்து 2, அதாவது 1,2 இதை மட்டும்தான் நமக்கு எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதிலிருந்து மற்ற வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளமில் என்னென்ன நம்ம கேல்குலேட் பண்ணோம், ஏவோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம், அதே போல் பியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ என்னது, 2,3. 2,3ன்றது ஏ வேல்யூ. பியோட வேல்யூ 0,1. சியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். சியோட வேல்யூ 1,2. இதுதான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி, இதை நம்ம கேல்குலேட் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. முதல்ல கொடுத்துருக்கிறது என்னது, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்ஹெச்எஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், இது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு, இது எல்ஹெச்எஸ் நான் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸில் எப்போவுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ராக்கெட்குள்ளே எது இருக்கோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், பி சேர்ப்பு சி, இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பி சேர்ப்பு சி எப்படி எழுதலான்னு பாருங்கள், பி சேர்ப்பு சின்றது என்னென்னா, பியும் சியும் அப்படியே சேர்த்து எழுதணும். இங்கே இருக்கிற நம்பர் ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். அதுதான் பி சேர்ப்பு சி. அப்போ ஜீரோ வரும், ஒன் அண்ட் இப்போ பாருங்கள் இதில் ஏவோட பியோட வேல்யூ சியோட வேல்யூ, பியோட வேல்யூ என்னது ஜீரோ கமா ஒன், சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கமா டூ. இந்த மாதிரி ரெண்டுமே சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு முறை எழுதுனா போதும். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஜீரோ கமா ஒன் கமா டூ அப்படின்னு எழுதலாம். இதுதான் நமக்கு பி சேர்ப்பு சியோட வேல்யூ ஜீரோ கமா ஒன் கமா டூ. அடுத்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணோம், ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜோடி சேர்க்க போகிறோம். ஜோடி எப்படி சேர்ப்போம் அப்படின்னு பாருங்கள், முதல்ல ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ என்னது டூ கமா த்ரீ. பி சேர்ப்பு சியோட வேல்யூ இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம், அது என்னென்னா ஜீரோ கமா ஒன் கமா டூ. எப்போவுமே ஜோடி சேர்க்கும் போது கிராஸ் அப்படின்னும் போது முதல் என்ன இருக்கோ அது வந்து நமக்கு ஜோடியில் ஃபஸ்ட்டு வரும். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு டூ வரும். டூவோட ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம ஜோடி சேர்க்கணும். அப்போ டூ கமா ஜீரோ, அடுத்து டூ கமா ஒன், அடுத்து டூ கமா டூ. அடுத்து பாருங்கள் இந்த த்ரீயோட நம்ம ஜோடி சேர்க்கணும். த்ரீயோட ஜோடி ஒவ்வொரு உறுப்போடு சேர்க்கணும். முதல்ல என்ன வரும்னா த்ரீ தான் வரும், அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு பி சேர்ப்பு சியில் இருக்கிற உறுப்பு த்ரீ கமா ஜீரோ, த்ரீ கமா ஒன், த்ரீ கமா டூ. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சிக்கான ஆன்சர். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம், அதாவது எல்ஹெச்எஸோட வேல்யூ. இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன எழுதணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. இப்போ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத இதை பார்க்கலாம், ஏ கிராஸ் பியை பார்க்கலாம். ஏ கிராஸ் பி அப்படின்னும் போது முதல் உறுப்பு என்னன்னு பாருங்க, ஏவோட உறுப்பு என்னது ஏ ஈக்குவல் டு டூ கமா த்ரீ. பியோட உறுப்பு என்னன்னு பாருங்க, பியோட உறுப்பு ஜீரோ கமா ஒன். இப்போ கிராஸ்னும் போது இதை இதோட நம்ம ஜோடி சேர்க்கணும். முதல் உறுப்பு ஏவாக இருக்கணும், ரெண்டாவது உறுப்பு பியாக இருக்கணும். ஏ டூ கமா ஜீரோ டூ கமா ஒன், டூ கமா ஜீரோ முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ, ரெண்டாவது உறுப்பு பியோட வேல்யூ கமா டூ கமா ஒன். அடுத்து பாருங்கள் இந்த மூன்றை முதல் எழுத்தாகவும் முதல் நெண்ணாகவும் அதுக்கு அடுத்திருக்கிறது இதோட ஜோடி சேர்க்கணும். அப்போ மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்றுன்னு எழுதலாம். மூணு கமா ஒன் அப்புறம் த்ரீ கமா ஜீரோ, சாரி மூன்று கமா பூஜ்ஜியம் மூன்று கமா ஒன்று, த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் அப்படின்னு எழுதலாம். இதுதான் என்னென்னா ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சியை நம்ம பார்க்கலாம். ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி எப்படி எழுதலான்னா, முதல்ல ஏவோட வேல்யூ எழுதணும். ஏவோட வேல்யூ என்னது டூ கமா த்ரீ. அடுத்து சியோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னது ஒன் கமா டூ. இப்போ இதுக்கு நம்ம ஜோடி சேர்க்கலாம். முதல் உறுப்பு ஏ, ரெண்டாவது உறுப்பு சி. அப்போ டூவை ஒன்னோடையும் டூவை டூவோடையும் நம்ம ஜோடி சேர்க்க போகிறோம். இப்போ டூ கமா ஒன் டூ கமா டூ. அதே போல் மூன்றாவது இதை வந்து இந்த உறுப்போடு சேர்க்க போகிறோம். முதல் த்ரீயோட ஒன் கமா டூவை ஜோடி சேர்க்க போகிறோம். அப்போ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ. இது ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. இப்போ இதை மொத்தமாக நம்ம எடுத்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள் டூ கமா ஜீரோ, டூ ஃபஸ்ட்டு வந்து டூ கமா ஜீரோ இதில் இருக்கான்னு பாருங்கள். டூ டைம்ஸ் வரக்கூடாது, ஒரு முறை எழுதுனா போதும். ஸோ டூ கமா ஜீரோ,
எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2,1 2,1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, ஒரு முறை எழுதுனா போதும். 2,1 அடுத்து 2,2 காம்பினேஷனில் வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது 2,2. அடுத்து 3,0 3,1 இங்கேயும் இருக்குது, அதனால் ஒரு முறை எழுதுனா போதும். அடுத்து இருக்க ரிமைனிங் இருக்கிறது என்ன, 3,2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள், 2,0 2,1 2,2 இந்த உறுப்பு இதில் இருக்கான்னு பாருங்கள், 2,0 2,1 2,2 இருக்குது. அதே போல் 3,0 3,1 3,2 இதுலேயும் பாருங்கள், 3,0 3,1 3,2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2, தட் இஸ் நத்திங் பட் LHS ஈக்குவல் டு RHS. சமன்பாடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்னத்தை சரி பார்த்துருக்கோம், ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி என்பது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என்பதற்கு சமமாக உள்ளது என சரிபார்க்கப்பட்டது. அடுத்து பாருங்க செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி, இதை தான் நம்ம சமன்பாடை நம்ம சரி பார்க்க போகிறோம். இது LHS இது RHS. முதல்ல LHS எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சியில் எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்போ பி வெட்டு சி தான் பார்க்க போகிறோம். இப்போ பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், பியோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ 0,1 சியோட வேல்யூ 1,2. இப்போ நான் இதை தனியாக எடுத்து உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதுகிறேன். இது பியோட வேல்யூ, பி ஈக்குவல் டு 0,1 சி ஈக்குவல் டு 1,2. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற எண் என்னன்னு பாருங்கள், இதுலேயும் 1 இருக்குது இதுலேயும் 1 இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இருக்கிற எண்ணை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போ ஏ வெட்டு பி அப்படின்றது என்னென்னா 1. அதே போல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏ கிராஸ் பி வெட்டு சி இதோட நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், ஏவோட வேல்யூ என்னது 2,3. ஏவோட வேல்யூ 2,3, பி வெட்டு சியோட வேல்யூ 1. இப்போ இதோட நம்ம பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே இங்கே என்ன இருக்கோ அதுதான் முதல் என்ன வரணும். அப்போ ரெண்டோட இதை நம்ம பேர் பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், ரெண்டோட பேர் பண்ணோம் அப்படின்னா 2,1. அடுத்து மூன்றோட இதை பேர் பண்ணணும், மூணோட பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 3,1 வரும். இதுதான் என்னது, ஏ கிராஸ் பி வெட்டு சி, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், RHS பார்க்க போகிறோம். RHS என்னது, ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இப்போ முதல்ல ஏ கிராஸ் பி பார்க்கலாம். ஏ கிராஸ் பி எப்படி எழுதலாம், ஏ கிராஸ் பி என்பது ஏ வந்து முதல் உறுப்பாகவும் பி வந்து ரெண்டாவது உறுப்பாகவும் ஜோடி சேர்க்க போகிறோம். ஏ வந்து முதல் உறுப்பு, ஏவோட வேல்யூ என்னது 2,3, பியோட வேல்யூ என்னது 0,1, ஜோடி சேர்க்கலாம். இப்போ ஜோடி சேர்த்திங்கன்னா என்ன வரும், 2,0 2,1 அப்படின்னு எழுதலாம், 2,0 2,1. அடுத்து 3யோட ஜோடி சேர்க்கணும், 3,0 3,1 3,0 3,1. அதே போல் ஏ கிராஸ் சியை கால்குலேட் பண்ணும், ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி என்பது ஏ கிராஸ் சி, இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 2,3,
C ஓட value நமக்கு தெரியும். C ஓட value என்னது? C இன்றுது 1,2. 1,2. இப்போ இதோட நம்ம ஜோடி சேர்க்க போறோம். இப்ப 2 ஓட முதல் 2 வந்து ஏன்னா a cross b ன்றதுனால a தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். C ஏ ரெண்டாவது எழுதணும். a ன்றது முதல் உறுப்பாகவும் c வந்து ரெண்டாவது உறுப்பாகவும் இருந்து ஜோடி சேர்க்க போறோம். 2,1 2,2 அப்படினு ஜோடி சேர்க்கலாம். 2,1 2,2. அடுத்து 3 ஓட ஜோடி சேர்க்க போறோம். 3,1 3,2. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெட்டு கால்குலேட் பண்ண போறோம். வெட்டுன்றது காமன் உறுப்பு. A cross B வெட்டு A cross C. A cross B, A cross C ல எது ரெண்டுத்துலயும் காமனா இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு உறுப்பு காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ 2,1 இதுலயும் இருக்கு, 2,1 இதுலயும் இருக்கு. அதே போல 3,1 இதுலயும் இருக்கு, 3,1 இதுலயும் இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு என்ன வரும்னா காமனா வரும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் எடுத்து எழுதணும். அப்போ 2,1 3,1 இதுதான் என்னன்னா இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுத்தையும் பாருங்க, சமன்படுத்தி பாருங்க. இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுமே எப்படி இருக்கு? 2,1 2,1 3,1 அப்படின் இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. தட் மீன்ஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ இதிலிருந்து நம்ம சமன்பாடு 1 சமன்பாடு 2 எப்படியுமே சேமாக இருக்குன்னா நம்ம என்ன சரி பார்த்துருக்கோம், ஏ கிராஸ் பி வெட்டு சி என்பது ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என இதற்கு சரியாக இருக்கு என சரிபார்க்கப்பட்டது. சரி பார்க்கப்பட்டது.